வணக்கம் மக்கள் நீங்க பாரு கேட்கறது மக்கள் கம்பெனி நாங்க ஹோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நியூஸ் வந்து பாக்கப்போம் சோ கொஞ்சம் கம்மியான அப்டேஸ் தான் இருக்கு சந்தோஷம் ஃபர்ஸ்ட் நம்ம டிசி கிட்ட வந்து போயிடுவோம் சோ டிசில இப்போதைக்கு நம்ம ஜென்ஸ் கன் அந்த சூப்பர்மேன் மேன் படத்தை வந்து எடுத்துட்டு இருக்காரு சோ விகிரசா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு ஆர்டிக் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டேரக்டாவே ஒகை அதாவது சிட்டிக்குள்ள வர போறாங்க சிட்டிக்குள்ள வந்தாலே ஆப்வியஸா அந்த படத்தோட செட் பிக்ஸ் சொல்லி ஏற்பட்ட விஷயங்கள் லீக் ஆகும் அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அடுத்த வாரத்துக்குள்ள பாசிபிள் நம்ம சூப்பர் மேனோட ஃபர்ஸ்ட் லுக் காஸ்டியூம் என்ன மாதிரி இருக்குங்கிறத ஒரு காஸ்டியூம் டெஸ்டா ரிலீஸ் பண்றதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா இதுக்கு முன்னாடி நம்ம ஜோக்கர் அதே மாதிரி பேட்மேன் படத்துக்கும் காஸ்டியூம் டெஸ்ட் வீடியோ வந்து ரிலீஸ் ஆச்சு அது பாசிபிளி இப்போதைக்கு சூப்பர்மேனுக்கும் நடக்கலாம் வாய்ப்புகள் அதிகம் சூப்பர்மேனோட ஃபர்ஸ்ட் லுக் பாசிபிளி அடுத்த ரெண்டு வாரக்குள்ள கிடைக்கலாம் கிடைச்சா நல்லா இருக்கும் பொறுத்தது பார்ப்போம் லீக் ஆகிறதுக்குள்ள ஜேம்ஸ் கன் ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காராம் பண்றேன் பார்ப்போம் அதே மாதிரி அவருடைய இன்ஸ்டாகிராம்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிசா கிரீன் லேண்டன் பிக்சர் தான் பட் எந்த கிரீன் லேண்டன் சொல்லி அவர் கிளியர் கட்டா மென்ஷன் பண்ணல கேப்ஷனே இல்லாத அந்த சமயத்தில் இது சூப்பர்மேன் படத்தில் அப்படியாக நம்ம நேத்தன் ஃபில்லியனோட அந்த கிரீன் லேண்டன் ட்ரிங்கா இருக்கலாம் மேபி யாருக்கு தெரியும் அடுத்த வர வாரங்களில் கிரீன் லேண்டனோட ஃபர்ஸ்ட் லுக் கூட கிடைக்கலாம் ஏன்னா இந்த படத்தில் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் வர போறாங்க எல்லாருக்குமான பெஸ்ட் லுக் அடுத்த வாரங்களில் கொடுக்கப்படலாம்ங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது அஃபிஷியலாக கொடுக்கலனா கண்டிப்பா லீக் ஆகிறதுக்கு நான் வாய்ப்புகள் அதிகம் ஸோ லீக் ஆகிறதுக்கு முன்னாடி அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணலாம் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக டீஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களே என்னமோ அதே மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு கிரீன் லேண்ட் அண்ட் காப்ஸ்னு சொல்ல ஒரு தனி சீரிஸ் பற்றி நான் ரெடி ஆயிட்டு இருந்துச்சு ஹெச்பி மேக்ஸ் அனவுன்ஸ் பண்ணாங்களே அப்பவே இந்த சீரிஸ்க்கான அனவுன்ஸ் மட்டும் நடந்துச்சு அதுக்கப்புறம் அதை கம்ப்ளீட்டாக எழுத்து மூடிட்டாங்க ஸோ மேபி அத கூட ஒரு டீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் கிரீன் லேண்ட் அந்த சீரிஸ் பாசிபிளி ரிவைவ் பண்ணப்படலாம் பட் என்ன சொல்ல வர போறாருன்னு பொறுத்தது பார்த்தா தெரியும் எதுக்கும் அடுத்த வர வாரங்களில் கொஞ்சம் உஷாரா இருங்க ஏதாவது அப்டேட் கிடைக்கிறதா இல்லையான்னு பார்ப்போம்

ஆப்வியஸ்லி கண்டிப்பாக சின்ன வயசில் எல்லாருமே அந்த அனிமேட் ஷோவை சூப்பராக இருக்கும் அது அப்படியே ரிவே பண்ணி கொண்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்க மிக்கலாம் பண்ணுங்க இதோட இந்த வந்து கண்டிப்பா அப்டேட்ஸ் முடிஞ்சு அப்படி நம்ம மார்பல் சைடில் போகும்போது எல்லாருமே ஆப்வியஸ் அந்த டெட்பு டோக்கன் ரிஜி செட்டில் பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் இப்போதைக்கு டெட்பு சம்பந்தப்பட்ட ஒரு ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான டீடெயில் கிடைச்சிருக்கு ஒன்று இந்த படத்தோட ரன் டைம் பார்த்தீங்கன்னா அண்டர் டூ ஹவர்ஸ் குள்ள தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க ப்ரீவியஸாக கிடைச்ச அப்டேட் பற்றி இது டூ ஹவர்ஸ் அண்ட் ஃபிஃப்டின் மினிட்ஸ்க்குள்ளே இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்போதைக்கு கிடைச்ச அந்த லிக் படி பார்க்கும்போது இது பாசிபிளி அண்டர் டூ ஹவர்ஸ் அதாவது தோர் லெவன் தண்டர் மாதிரி ஒரு குட்டி படமா இருக்கலாம்ங்கிற மாதிரி சொல்லப்படுது இந்த ட்ரெயிலர்லேயே ஏகப்பட்ட ஏக்கப்பட்ட கேரக்டர் செட்டிஸ் பண்ணியிருக்கும் போது இந்த குட்டி ரன் டைம் பாசிபிள் இந்த படத்தை பாதிக்குமோங்கிற ஒரு பயம் இருக்க தான் செய்து ரெண்டரை மணி நேரம் படமா கொடுத்தா என்னடா குறைஞ்சடா போயிடுவீங்க ஆல்சோ இந்த படத்துக்கான ரீஷூட் பார்த்தீங்கன்னா மே மாசத்துல ஒரு டென் டேஸ் ஒதுக்கி இருக்க மாதிரி ஒரு ரிப்போர்ட்டும் கிடைச்சிருக்கு அகைன் இது எதுவுமே அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் கிடையாது லீக்ஸா தான் கொடுத்துருக்க அந்த காந்தினால என்ன நடக்க போதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் மை டைம் டு ஷைன் ஹலோ ஒரு ட்ரஸ்டபிள் லீக்கர் இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த டெட் புல் அண்ட் உல்வரின் படத்தோட போஸ்ட் கிரிட் சீன் நீங்க நினைக்கிறத விட வேற லெவல இருக்க போதும் அண்ட் அதுல கண்டிப்பா நம்ம ஹல்க்கு ஸ்பைடமேன் சொல்லி யாருமே இருக்க போறதுல பட் நீங்க எதிர்பார்க்க எதிர்பார்க்காத ஒரு பயங்கரமான சம்பவம் டெட்புல்ல உள்வரின் போஸ்ட் இருக்க போதுங்கிறத கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க அண்ட் இதை அஷூரன்ஸ் பண்ற மாதிரி இந்த டெட்புலோட கோ கிரியேட்டர் ராப் லேஃபீல்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்டுக்கு ரிப்ளையும் பண்ணிருக்காரு ராப் லேஃபீல்டே இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த டெட்புல் அண்ட் உள்வரின் ட்ரெயிலரில் கூட பார்த்துருக்கலாம் ஐ மீன் சின்னதா அவருடைய பேரை மட்டும் இந்த லேஃபீல்டு ஃபுட் ஸ்டோர்னு சொல்லி போட்டிருப்பாங்க இசைக்கு மாதிரி ஸோ டெட்புல்லோட கோ கிரியேட்டரே நீங்க நினைக்கிறத விட இந்த டெட்புல் அண்ட் உள்வரின் போஸ்ட் கிரெடிசின் வேற லெவலில் இருக்க போதுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணும்போது என்னமோ அந்த படத்து மேல ஹைப் அதிகமாக தான் செய்யுது அண்ட் பல இன்சைடர்ஸ் இதுதான் தனியாவே மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ்ங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் ஒரு பக்கத்தில் ஹைப் ஏற்றுக்கிட்டு தான் பட் ஓவர் ஹைப் ஆகி ஏக்கப்பட்ட மாரோல் படங்களுக்கு போய் புஸ்வானமானது எல்லாம் மைண்டில் வந்துட்டு போகுமா இல்லையா டெட்புல் மேல நம்பிக்கை இருக்கு ஷான்லவி மேல நம்பிக்கை இருக்கு அந்த ஒரு நம்பிக்கையில இந்த முறையும் ஹைப்போட போவோம் என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் எத்தனை பேர் டெட்புல் ஹைப் ஆகிருக்கீங்கன்னு சொல்லி மறக்க மிக்கலாம் காம்பிடுங்க

பாட்டுகள் ரொம்ப அதிகமாக இருக்கேன் இந்த படத்துக்கான அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக பண்ணிட்டு இருக்காங்க இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கிரௌண்டடாக தான் இருக்க போகிறான் ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சோனி அண்ட் கெவின் ஃபேக்கிற்குள்ள ஒரு சின்ன சண்டை ஏற்பட்டுச்சு சோனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த மட்டிவர் லெவலில் புஷ்பலாம் பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க பட் நம்ம கவின்ஃபைகே அண்ட் டாம் ஹேலன் ஒன்னாக சேர்ந்து இந்த படம் கிரௌண்டட தான் இருக்கணும் அந்த ஒரு புது டேரக்டர் தான் கொண்டு வரணுங்கிற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கள அதில் நம்ம கெவின் ஃபைகே ஜெஸ்டர் போல ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு நம்ம டாம் ஹேலண்டே கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இன்வால்வ் ஆகி இந்த ஸ்பைடர்மேன் ஃபோரை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடியே டாம் ஹேலன் ஜஸ்ட் ஒரு ஆக்டராக தான் இருந்தாரு பட் இப்போதைக்கு அந்த கதை என்ன மாதிரி போகணும் எதை நோக்கி போகணும்னு சொல்லி நம்ம டாம் ஹேலண்டே கிரியேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல இன்வால்வ் ஆகி அந்த ஸ்பைடர்மேன் ஃபோர்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரான் அந்த டாம் ஹேண்ட்டி சில இடங்களை கன்ஃபார்ம் பண்ணியிருக்க காணத்தினால கூடி சீக்கிரம் இந்த படத்துக்கான அந்த ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிடும் நினைக்கிறாங்க இந்த வருஷத்தில் ஆரம்பிச்சதான் தான் அடுத்த வருஷம் படமே வரும் இல்ல மேபி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்கும் காத்துட்டு இருக்கணும் போல என்ன பண்ண போறாங்க தெரியல ஹாலிவுட் ஸ்ட்ரைக் மட்டும் நடக்காம இருந்துருந்துச்சுனா இந்த வருஷத்தோட எண்டு அதாவது டிசம்பர் மாசம் நீங்க வந்து ஸ்பைடர் மேன் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் மிஸ் சோ ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆரம்பிக்கிட்டோம் எதை நோக்கி இந்த கதை போகுதுன்னு பாத்துக்கலாம் அதே மாதிரி சோனி வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல ஒரு மிகப்பெரிய ஃபிளப் கொடுத்துருந்தாங்க மேடம் வெப் அதை தொடர்ந்து இந்த கிரேவந்தா ஹண்டர் படம் வந்து ரெடி ஆயிட்டு இருந்துச்சு அந்த படம் ஆகஸ்ட் மாசம் வர வேண்டியது அந்த படத்தை இப்போதைக்கு டிலே பண்ணி டிசம்பர் மாசம் தூக்கி போட்டுருக்காங்க சோனி என்ன முடிவில் இருக்காங்கன்னே தெரியல கிரேவன் படத்தை திரும்ப எடுக்கணுங்கிற அவசியமே கிடையாது போன வருஷம் அக்டோபர் மாசம் அந்த படத்தை ரிலீஸ் ஆக வேண்டியது அதாவது இந்த படத்தை எடுத்து முடிச்சு ரெடியா வச்சிருக்கீங்க போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் முடிஞ்சு போச்சு போன வருஷம் ஹாலிவுட் ஸ்ட்ரைக் மட்டும் நடக்காம இருந்துட்டு அக்டோபர் மாசம் நீங்க கிரேவன் படத்தை பார்த்து கழுவி ஊத்திருக்கலாம் அதை ஏப்ரல் மாசம் டிலே பண்ணி இப்போதைக்கு ஏப்ரல் வந்து ஆகஸ்ட் டிலே பண்ணி ஆகஸ்ட் ரிலீஸ் ஆகாது டிசம்பர் சொல்லி டிலே பண்ணிட்டு எனக்கு என்னமோ மேடம் விவாடம் ஃபிளாப் தோறது கிரேவனும் செம்ம ஃபிளாப் ஆக போது அதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு ஹிட் கொடுக்குற அந்த வனம் திரிய ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கிரேவன் கொடுக்கலாங்கிற மாதிரி பிளான் போட்டுருக்காங்களே என்னமோ நடுவில் ரீஷூட்லாம் பண்ண போறதா நான் கேள்விப்பட்டேன் பட் இந்த படத்துக்காக நம்ம ரீஷூட் பண்ணி காசு செலவு பண்ண தேவை மாதிரி சொல்லி ஒரு முடிவில் இருக்காங்களா ஸோ எடுத்த ப்ராஜெக்ட் வரைக்கும் அந்த படத்தை தான் பட்டி பண்ணி ரிலீஸ் பண்றதை மட்டும் பார்ப்போம் ரீஷூட்லாம் ஐடியாவே இல்லைங்கிற வந்து சொல்லியிருக்காங்களா ஸோ வேணாம் மேலே உங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு போல வேணாம் சக்ஸஸ் ஆனால் அந்த கிரேவனோட ஃபிளாப்பை மறந்துடுவாங்கன்னு சொல்லி டிசம்பர் பத்து தூக்கி போட்டிருக்காங்க என்ன நடக்க போதும் தெரியல எனக்கு வேணாம் திரிமாலேயே நம்பிக்கை இல்லைங்க அவசர அவசரமா ஒரு படத்தை எடுத்து சொதப்பாம கொஞ்சம் பொறுமையா நிதானமா கதையை எழுதி படத்தை எடுக்கலாம் இதை சொன்னா சோனி நம்மளை பைத்தியக்காரன் காரன்பாங்க எதுக்கு வந்து காத்து எடுத்து பார்ப்போம் நல்லா இருக்கா இல்லையானு இதோட இந்த வார்த்தைக்கான மார்வல் அப்படி செய்ய முடியுது அப்படி நம்ம ஹாலிவுட் சைட்ல போகும்போது இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு முஃபாஸோட ஃபஸ்ட்டு ட்ரெய்லராக உங்களால் பார்த்துட முடியும்னு சொல்லி ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு ஸோ முஃபாஸோட ஃபஸ்ட்டு லுக்குமே பற்றினா கொடுத்துருக்காங்க இங்கே குதிக்கிறார்ல இவர் ஆக்சுவலாக லயன் கிங் சிம்பா கிடையாது சிம்பாவோட அப்பா முஃபா ஸோ முஃபாஸோட ப்ரீக்வல் ஸ்டோரி தான் இதுக்கு ரெய்டாகிட்டு இருக்கேன் அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் ட்ரெய்லர் இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு வந்துடும் லயன் கிங் பிடிக்காதவங்க கண்டிப்பாக யாருமே இருக்க முடியாது இப்போதைக்கு அவருடைய அப்பாவோட கதை தான் மாறாக இருக்கும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் காற்றதில் பார்ப்போம் ட்ரைலர் எப்படி இருக்குன்னு அதை தொடர்ந்து த ஈவில்டட் ரைஸ் அந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க ஒரு சின்ன ஈவில்டட் ரீபூட்டாக தான் அந்த படத்தை போன வருஷம் கொண்டு வந்திருந்தாங்க சூப்பரான படம் டைம் தான் மறக்காம செக் பண்ணி பாருங்க இப்போதைக்கு அந்த படத்தை தொடர்ந்து ரெண்டு படங்கள் அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளெயினில் நடக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா என்னொரு கதை ஒரு அசைலமில் அதாவது இந்த மென்டல் அசைலமில் நடக்கிற மாதிரி ஒரு கதையை பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா ஸோ ரெண்டு ஈவில்டட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பேக் டு பேக் ரெடி ஆகிட்டு இருக்க மாதிரி ஒரு சின்ன கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கேன் ஸோ ஈவில்டட்டோட ஒரு சின்ன ரீபத்தாவே இதை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம் எல்லாம் மீறி போய் சொதப்பாம இந்த ஈவில்டட் ரைஸ் மாதிரி கிரௌண்டடாக சூப்பராக நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

பண்ணி கொண்டு போனா நல்லா இருக்கும்னு தோணுது பட் இப்போதைக்கு ஏலியன் பேஸ் பண்ண ஒரு சீரியஸ் கன்ஃபார்ம் இருக்கு எப்போ ரீல்ஸ்னு தெரியல பட் இப்ப ஷோவே கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க குடி சீக்கிரம் காத்திருப்போம் அதை தொடர்ந்து இந்த ரீல்ஸான ட்ரெயிலர் படி பார்க்க போது இந்த எக்ஸாஸ்டிசம் அப்படின்னு சொல்லி நம்ம ரசல் க்ரோ நடிக்கிற ஒரு டெய்லர் சோ இந்த டெய்லர்ல வந்து சம் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா நம்ம ரசல் க்ரோ ஆக்சுவலா ஒரு ஆக்டரா தான் வராரு சோ ஏகப்பட்ட ப்ரீவியஸ் பே படகில் நடிச்ச ஒரு ஆக்டருக்கே ஒரு பே சம்பவம் நடக்கிற மாதிரி தான் கதை எழுதி இருக்காங்க ஸோ பே படகல்ல டூபாட்டிஸ்டா நடிச்ச ஒருத்தர் இப்போதைக்கு பே பாதிக்கப்பட்டு அதுல இருந்து வெளிவர ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு ஹெல்ப் பண்ற மாதிரி அவர் பொண்ணுமே உள்ள வந்திருக்காங்க இந்த பேய்கிட்ட தான் தப்சாரா இல்லையாங்கிறது தான் மீதி கதை இது ஒரு பி கிரேடட் மூவியமாக தான் எனக்கு ஃபீல் ஆகுது ட்ரெய்லர் கொஞ்சம் ஃபன்னாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் சீப்பாக இருக்குது ஸோ பார்ப்போம் லைக் பண்ணனால தான் ஓகே த எக்ஸாசிசம் ட்ரெய்லர் செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி நம்ம சேனிங் டாட்டம் நடிக்கிற பிளங்க் வைஸ் அப்படிங்கிற ஒரு படம் ஸோ இல்லை சேனிங் டேட்டம் ஒரு ரிச்சான கையாக வராரு அவர் தன்னுடைய ஃப்ரெண்டோ ஒரு பிரைவேட் ஐலேண்டில் கூட்டிகிட்டு போய் கிட்டத்தட்ட சாஸ்ட் ஸ்டைலில் வந்துன்னா ஒரு ஹண்ட்டை நடத்துறாரு ஸோ அந்த பிரைவேட் ஐலண்ட்லேருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் தப்பிச்சாங்களா இல்லையாங்கிறதான் மீது கதை இந்த ஹண்ட்டை அவர் எதுக்கு பண்ணுறாருங்கிற மாதிரியும் கதை போகணும்னு நினைக்கிறேன் ரொம்ப நாள் கழிச்சு சேனிங் கட்டம் பார்த்தீங்கன்னா பிக் ஸ்க்ரீன் படத்தில் பார்க்க போகிறோம் ஸோ நல்ல ஆக்டர் தான் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிட்டார் படத்தை பாப்போம் இந்த படம் வச்சு நல்லாயிருக்கு அல்லையானு